நம்முடைய தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலே ஜெபத்தின் மேன்மை என்கிற ஒரு தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் பிரசங்கம் பண்ண இருக்கிறேன். வேதத்தில் பார்க்கும் பொழுது ஜெபித்தார்கள், வேண்டிக் கொண்டார்கள், வேண்டுதல் செய்யும்போது இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் வரும். நெகேமியா சொல்கிறார், நான் தேவனிடத்தில் பிரார்த்தித்தேன், பிரார்த்தனை என்று வருகிறது. ஆனால் என்னாகமும் யோசுவாவின் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது 10:12 ஜாஷ்மா சாப்டர் 10:12 பழைய ஏற்பாட்டில் 281வது பக்கம் கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேலருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பாருங்க, யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி. அருமையானவர்கள், இந்த இடத்துல யோசுவா தேவனோடு பேசினார் என்று சொல்லி வருகிறது. அந்த உறவை நினைத்து பாருங்கள். என்னாகமும் 12:8 பார்க்கும் பொழுது, நான் அவனுடன் மறைபொருளாய் அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன், அவன் என் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இந்த இடத்துல மோசே குறித்து ஆண்டவர் சொல்கிறார், மறைபொருளாய் அல்ல, முகமுகமாய். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில் கர்த்தரோடு பேசுவதற்காக, கர்த்தரோடு உறவாடுவதற்காக கர்த்தர் உங்களை என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீர்கள்? நம்ம இன்றைக்கு எதோடு உறவாடுகிறோம் என்று சொன்னால், உலகத்தோடு உறவாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய கனெக்டிவிட்டி எதில் இருக்குன்னு சொன்னால், இன்றைக்கு உள்ள மீடியாவோடு இருக்கிறது, இன்றைக்கு உள்ள டெக்னாலஜியோடு இருக்கிறது. ஆனால் தேவனோடு நமக்கு இருக்கிற தொடர்பு இல்லை. என்னுடைய சின்ன தம்பி ஊருக்கு போயிட்டேன்னா, மார்த்தாண்டம் போயிட்டேன்னா, அவர் போய் சேர்ந்தாரா இல்லையா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்போனா, அது வரைக்கும் திருநெல்வேலி நாகர்கோயிலெல்லாம் தாண்டும் போது அவர் ஃபோனில் பேசுவார். அவர் ஃபோனை எடுக்கலைன்னா புரிஞ்சுக்குவோம், அவர் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டார்னு. எங்கள் அம்மா கூட அப்படி சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால், அவங்க வீட்டில் சரியாக டவர் எடுக்காது. நான் அங்கே இருக்கும்போது எனக்கு வந்த ஃபோனால் எப்படி பண்ணணுன்னா, மாடியில் போய் மேலே போய் அட்டன் பண்ணேன். அப்புறம் அந்த கேட்டை தாண்டி இன்னும் கொஞ்சம் மேலே கொஞ்சம் உயர்ந்த இடத்துக்கு, எனக்கு கொஞ்சம் அந்த கொஞ்சம் அது ஒரு குன்று மாதிரி இருக்கும், மலை குன்றுகள் மாதிரி இருக்கும் அந்த இடம். அப்போ இந்த டவர், இதே போல தாங்க நம்முடைய சில நேரங்களில் நம்முடைய ஜெபம் எட்டப்படுகிறதா அல்லது கேட்கப்படுகிறதாங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வரும். சில நேரத்தில் நாம் ஜெபிக்கிற இடம், அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குதுங்கிறது முக்கியம். போன வாரத்தில் ஒரு 5 ஊழியக்காரி சகோதரிகள் இந்த இடத்துல வந்து எங்களிடத்துல கேட்டு இந்த இடத்துல ஜெபிப்பதற்காக இந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். ஜெபம் என்று சொல்லும் பொழுது நம்ம ஒரு நாளும் மறுக்கவே கூடாது. அப்போது அந்த இடத்துல அவங்க வந்து அவங்க ஜெபம் பண்ணதுக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, அவங்க நிச்சயமாக இங்கே வந்து ஜெபிக்கிறவங்க இந்த இடத்திற்காகவும் ஜெபிக்காமல் போய்விடுவார்களா, இந்த திருச்சபையில் உள்ள மக்களுக்காக ஜெபிக்காமல் போவார்களா, நிச்சயம் செய்வார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. அவங்க ஜெபம் பண்ணி கர்த்தர் உங்கள் திருச்சபையில் குறித்து ஒரு நல்ல விஷனுக்கு கர்த்தர் கொடுத்தார், திருச்சபையில் ஒரு பெரிய வளர்ச்சியை பார்க்க போகிறீங்கன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் ஜெபம் பண்ணல, இந்த இடத்த கர்த்தர் நமக்கு என்றைக்கு சுதந்திரிப்பதற்கு கொடுத்தாரோ அன்றையிலேருந்து நம்ம ஜெபம் ஏறெடுத்து கொண்டே இருக்கிறோமே, இந்த ஜெபம் பரலோகத்தை அசைக்கும். ஹல்லேலூயா. அன்பானவர்கள், இந்த இடத்துல வந்து ஜெபிக்கக்கூடிய இந்த இடத்துல, இந்த நீங்கள் வந்து ஜெபிக்கிறீங்களா, ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி பிரார்த்திக்கிறீங்களே, அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்காமல் இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், சாலமோனை பார்த்து, இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிறதான விண்ணப்பத்திற்கு என் செவிகள் திறந்தவைகளாகும், என் கண்கள் கவனித்திருக்கிறது என்று சொன்னார். ஆகவே இந்த இடத்துல ஆண்டவர் செவி கொடுக்கிறவராய் அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது, அவருடைய கண்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. நம்ம எங்கிருந்து வேணாலும் ஜெபிக்கலாம், ஆனா ஆலயத்திலிருந்து ஜெபிப்பது வேறு. இன்றைக்கு ஆலயத்தில் ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால்,
நேரம் கிடைக்கும் பொழுது குடும்பமாக இணைந்து ஜெபியுங்கள். குடும்பமாக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு 2 மணி நேரம் அல்லது அட்லீஸ்ட் 1 மணி நேரம் நாங்கள் ஆலயத்தில் போய் ஒரு பிளான் பண்ணுறோம் இல்லையா, பெசன்னர் பீச்சுக்கு போகலாம், அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, பயங்கர பிளான் பண்ணி, அல்லது மாலுக்கு போகலாமா, அல்லது ஒரு சில ஆட்கள் தியேட்டருக்கு போகலாமா, பார்க் போகலாமா, என்னென்னமோ பிளான் பண்ணி காரியங்களை செய்யும் பொழுது ஆலயத்தில் வந்து நம்ம குடும்பமாக 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போகலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதா? ஜெபிக்கிறவர்கள் தான் வருகிறார்கள், ஜெபிக்க பழகினவர்கள் தான் செய்கிறார்கள். ஜெபம் என்பது என்றைக்கும் ஒன்று செய்வதல்ல, அனுதினமும் செய்யக்கூடிய ஒரு காரியம். இது தேவனோடு பேசக்கூடிய ஒரு அனுபவம். நான் பார்த்தோம், யோசுவா தேவனோடு பேசினான் என்று சொல்லி பார்க்கிறோம், மோசேயோடு கர்த்தரும் பேசினார் என்று சொல்லி முகமுகமாய் பேசினார். ஒரு சிநேகிதனோடு பேசுவதை போல, சிநேகிதனோடு பேசுவதை போல. பிரியமானவர்களே, சீஷர்களுடைய நாட்களிலே, இயேசுவின் காலத்தில் 3.5 ஆண்டுகள் ஜனங்கள் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள். ஆனால் என்றைக்கு அவர் பரமேறினாரோ அன்றிலிருந்து பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் யார் மூலமாய் வேண்டுதல் செய்கிறோம்? இயேசுவின் மூலமாய். அதை கூட சத்தியத்தை புரட்டக்கூடிய ஆட்கள் அந்த இயேசுவை அவர்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள். இயேசுவின் நாமத்தை அவர்கள் உச்சரிக்க மாட்டார்கள். சிலர் சொல்லுவார்கள், இயேசுவின் நாமம்தான், ஆனால் பிதாவை நோக்கி நாம் செய்யக்கூடிய கூடாது என்று சொல்லுவார்கள். ஆனால் இயேசுவின் மூலமாக யாருடைய உதவியோடு திரும்ப நம்ம ஜெபம் பண்ணோம்? பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நாம் இன்னதென்று ஜெபிக்க அறியாதிருக்கிறபடினாலே ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்யும்படியாக உங்களுக்காக எனக்காக பரிந்து வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அபிஷேகம் பெற்றவங்க நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணி பழகிக்கிங்க. சில நேரங்களில் நம்ம சொல்கிற ஜெபத்தை பிசாசு கேட்டுட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியல, நம்ம பேசுகிற லாங்குவேஜ் அவனுக்கு நல்லா தெரியும். ஆண்டவரோடு சம்பாஷிக்கிற இந்த அந்நிய பாஷையில் 2 வார்த்தை சொன்னாலும் சரி, நீங்கள் ஒரு காரியத்தை மனதில் நினைத்து நிர்ணயம் பண்ணி, ஆண்டவர் நான் இதற்காக ஜெபிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. சில காரியத்தில் நமக்கு ஜெபிக்கக்கூடாத தெரியாத அந்த வார்த்தைகளெல்லாம் பரிசுத்தாவியானவர் நமக்காக ஜெபிப்பார், நம் மூலமாகவே ஜெபிப்பார். நம்ம அறிவில் ஜெபம் பண்ணால் நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரே, டாக்டர் நான் சந்திக்க போகிறேன், எனக்கு இன்ஜெக்ஷன் கண்டா பயம், நான் இன்ஜெக்ஷன் போடக்கூடாது, டேப்லெட்லேயே சரி பண்ணிடுங்க இப்படின்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அங்கே போய் டாக்டர் வந்து இது இன்ஜெக்ஷன் போட்டால் தான் சரியாகும்னு சொல்லிட்டாருன்னு வச்சிங்களேன், நமக்கு என்ன நம்ம ஜெபம் இப்படி தான் ஒவ்வொரு காத்திரம் நினைப்போம். ஆனால் ஆவியானவர் நம்மளை எப்படி நடத்துகிறார் என்பதை நம்ம உணர்ந்தால் நமக்கு தெரியும், கத்தர் எதை செய்தாலும் என் வாழ்க்கையில் தீமையில் நன்மைக்கு எதுவாக தான் செய்வார். நேற்று தினத்தில் ஒரு அம்மா, அவங்க நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்து எனக்கு முன்பின் தெரியாதவங்க ஜெபிக்க ஒரு காரியம் கேட்டாங்க. பாஸ்டர், உங்கள் உங்கள் வசனம் எப்பொழுதும் நடுகிறவில் நான் வரும், அது எத்தனையோ முறை என் வாழ்க்கையை அசைத்தது. என் மகளுக்கு ஒரு தவறான ஒரு ஆப்ரேஷன், அவர் சின்ன ஸ்டிச் மாறி போட்டுட்டாங்க, அதனால் பெரிய விளைவு ஏற்பட்டது. சில வருஷங்களாகவே அப்புறம் அப்போலோ கொண்டு போனோம், கடைசியில் அந்த காரியத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் உங்களுக்காக ஜெபிக்கணும்னு நான் உணர்த்தப்பட்டேன், உங்களால் ஜெபிக்க முடியுமா இப்போ அப்படின்னு கரெக்டாக அந்த டைம் நான் ஃப்ரீயாக இருந்தேன், உடனே பாரத்தோடு ஜெபித்த. அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். மோசேயை போல முகமுகமாய் தேவனோடு பேச வேண்டும், யோசுவாவோடு தேவனோடு பேசி பழக வேண்டும். இந்த நாளிலே யோசுவாவை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது, யோசுவா கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரன் நின்றது, ஏறக்குறைய சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. ஹல்லேலூயா. பாருங்க, உலகத்தில் நடக்காத ஒரு அதிசயத்தை கர்த்தர் யோசுவாவுடைய வாழ்க்கையில் காலத்தில் செய்தார். அது எப்படி செய்தார் என்று சொன்னால்,
யோசுவா என்கிற ஒரு தேவ மனுஷனுடைய வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் இந்த மாதத்தில், என்னை கனம் பண்ணுகிறவளை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனம் பண்ணுகிறவளை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனப்படுத்துகிறவளை நான் என்ன செய்வேன்னு சொன்னாரு. நான் சொல்ல விரும்பல, நீங்களே சொல்லிட்டீங்க. அசட்ட பண்ணுவேங்கிறாரு. அந்த வார்த்தை கேட்டா பயமா இருக்குது இல்லைங்களா? அதான் தாவீது சொல்கிற, உம்முடைய கிருபை என்னை விட்டு விலகாமலும், உம்முடைய உடன்படிக்கை நிழல் என்னை விட்டு விலகாமலும் இருந்த என் தேவனுக்கு ஸ்தோத்திரங்கிறாரு. சங்கீதம் 51 சொல்கிறாரு, உம்முடைய பரிசுத்தாவி என்னை விட்டு எடுத்து போடாமல் இருக்கும். ஏன்னா அவருக்கு தெரியும் சிம்சோன் வாழ்க்கையில் எப்படி பரிசுத்தாவின்னு விலகி போனாருங்கிறதெல்லாம் தெரியும். அதனால தான் அவர் சொல்கிறார், உங்களுடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்து போடாதீங்க, ஏனென்றால் உங்களுடைய நல்ல ஆவி தான் என்னை செம்மையான வழியில் நடத்தும், செம்மையான வழியில் நடத்தும். அன்பானவர்களே, பரிசுத்தாவியனவருக்கு இடம் கொடுங்க. பரிசுத்தாவியனருடைய அபிஷேகத்தில் நிரப்பப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, தேவனோடு பேசுகிற ஒரு மனுஷனுக்குள்ளாக விசுவாசம் பெருகுது. பாருங்க, தேவனோடு பேசின பின்பதாக அடுத்து யாரோட பேசுறாரா? சூரியனோட பேசுறாரா? ஆனால் இது நம்ம வாழ்க்கையில் தலைகளாக நடக்கும். எல்லாத்தோடும் பேனா பேனா பேனான்னு பேசி கடைசியில் இன்னும் ஒரே ஒரு ஆள் பாக்கி அவர்கிட்டையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் முழங்காலைப்படுகிறது. சிலர் தனக்குள்ளேயே புலம்பிக்குவாங்க, முறுமுறுப்பு. சிலர் வந்து பிரச்சனையை யார் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்ல முடியுமோ அத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. சிலர் சும்மா போனவங்கள கூப்பிட்டு சொல்லுவாங்க. சில ஆட்கள் கூப்பிட்டா கூட உங்களுக்கே தெரியும், ஐயோ இது ஆரம்பித்தா ராமாயணம் விடவே விடாது. இது எப்படி இந்த சீரியல் தொடரும் நாளைக்கு நாளை, இது அப்படி கடைசி வரைக்கும் தொடரும். அவங்க எப்போ பார்த்தாலும் விண்ணப்பம் தான் சொல்லுவாங்க. ஒரு நாளும் அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து ஆலயத்துக்கு வந்தாலும் எப்படி தெரியுமா செய்வாங்க? பிரச்சனை சரியானன்னா அதை மறந்துடுவாங்க, அடுத்த பிரச்சனையும் சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆமாம், நீங்கள் இந்த கார்த்திகா சொன்னீங்கல்ல, இதுக்காக ஜோம்னிட்டு இருக்கிறோம், அது என்னாச்சா? அதெல்லாம் எப்பயோ நடந்துருச்சு பாஸ்டருங்க. வாங்க பாருங்க, சாதாரணமாக ஒரு வார்த்தையில் சொல்லி ஜம்ப் பண்ணி இப்போ அடுத்த பிரச்சனை சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது முறுமுறுப்பு. அதனால தான் ஆண்ட சொல்கிறார், உங்கள் முறுமுறுப்பை நான் என்ன செய்வேன், ஓய பண்ணுவேன்னாரு. நம்ம முதல்ல வாசலிங்களா, என்னாகும் 12 அங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னால், எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணிருந்தபடினால், மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசினார்களாம். எத்தியோப்பிய ஸ்திரீயாக இருந்தாலும் வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க, அவங்க எத்தியோப்பிய தான் அந்த ஸ்திரீ அப்படின்னு சொல்லிக் கொள்வதற்கு எதுவும் இல்லை. ஏன்னு கேட்டால் அவங்க பூர்வீகம் வந்து அவள் இஸ்ரவேலுடைய தேசத்து ஸ்திரீ தான், அவள் எத்தியோப்பியில் வாழ்ந்திருக்கிறா அவ்வளோதான். ஆனால் அதுவே பேசி பேசி முறுமுறுத்து வசனம் ஒன்று எழுதியிருக்குது. அவங்க எப்படி இது பண்ணிப்பாங்க? ஏன்னு தேவனுடைய கோபாக்கினே வந்துச்சே, கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். பாருங்க, இவங்க யாருக்கு விரோதமாக பேசினாங்க? மோசேக்கு விரோதமாக பேசினாங்க. கத்தர் அவரை கொண்டு தான் பேசினாரோ, எங்களை கொண்டு பேச மாட்டார் யாரோ என்று சொல்லி விதண்டாவாதமாய் மோசேக்கு விரோதமாய் பேசினார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தர் அதை கேட்டாரா? அன்பானவர்களை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு விரோதமாய் யார் பேசினாலும் கர்த்தர் அதை கேட்பார். ஹல்லேலூயா. தைரியமாயிருங்கள், உங்களுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் கர்த்தர் எழும்புவார். உங்களுக்கு விரோதமாக யார் குறை சொன்னாலும், குற்றப்படுத்தினாலும் கர்த்தர் அவர்களை நியாயத்தில் கொண்டு வருவார். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாக்கியம் போகும். சில நேரங்களில் ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டாங்கன்னு இன்றைக்கி விடிய விடிய யோசித்து 4 சொல்லணும்னு சொல்லி நினைக்காதீங்க. அதை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. வேதம் சொல்லி, உன் சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் இச்சகம் பேசி அடங்குவார்கள், நீ அவர்களுடைய மேடுகளை மிதிப்பாய். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக திட்டம் தீட்டப்படுகிறதா? உங்களுக்கு விரோதமாக முறுமுறுத்து கொண்டிருக்கிறாங்களா? ஏதோ ஒரு முனவல் எழும்பி கொண்டிருக்கிறதா? உங்களுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிப்பதற்காக திட்டம் தீட்டப்படுகிறதா? உங்களை அலுவலகத்தில் இருக்கலாம்,
நீங்கள் பணி செய்கிற இடமா இருக்கலாம், நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடமா இருக்கலாம், ஒருவேளை உங்கள் குடும்பமாய் கூட இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். அடுத்த வசனமே சொல்றது பாருங்க, மோசே ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதரிடம் மிகுந்த சாந்த குணம். பாருங்க, மோசே ஒரு பெரிய லீடர், 20 லட்சத்துலேருந்து 40 லட்சம் ஜனங்க இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ லட்சம் ஜனங்களுக்கு ஒரு லீடராக இருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் அதெல்லாம் பயங்கரமாக சொல்லலை. இந்த இடத்துல மோசே பூமியுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தகுணம். சடுதியில் கர்த்தர் மோசே ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் மூன்று பேரும் ஆசிரியப்பு கூடாரத்திற்கு புறப்பட்டு வாருங்கள். மூணு பேரையும் வர சொல்லிட்டாரு. பேசுறது எத்தனை பேர்? மிரியாம், ஆறு, ரெண்டு பேரும். ஆனால் இப்போ ஆண்டவர் வந்து வர சொன்னது எத்தனை பேர்? மூன்று பேர். கர்த்தர் மேகத்துணையில் இறங்கி கூடார வாசல் நின்று ஆரோனை மிரியாமை கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். இப்போ மூணு பேர் வந்த இடத்துல யார் ரெண்டு பேர் கூப்பிட்டாரு? இவங்க என்ன நினச்சிருப்பாங்க, நினச்சி பாருங்களேன். ஓ பாரியா, நான் அப்பவே நினச்சேன் மோசி மட்டும் ஆண்டவர் கூப்பிடுவார், என்னை கூட பேசுவார், அப்படியே ஒரு நெஞ்ச நிமித்தி தான் போயிருப்பாங்க. போனோன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பொழுது அவர், என் வார்த்தை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்திலே என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கு அவன் உண்மையுள்ளவன் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் மோசேயுடைய உண்மைத்தன்மையை, அவனுடைய குணாதிசயத்தை இந்த இடத்துல நமக்கு அவ்வளோ அழகாக காண்பிக்கிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தால் அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன். வீட்டில் வேலை செய்கிற மாதிரி நடிக்காதீங்க. நீங்கள் 10 வேலை செய்ய வேண்டாம், 2 வேலை செஞ்சாலும் உண்மையாக செய்யுங்க. நமக்குள்ள நிறைய இந்த தந்திரம் இருக்கும் தெரியுங்களா. ஒரு ஆளை வச்சு மிளகா அரைக்கிறது எப்படியெல்லாம் அரைக்க முடியுமோ, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நானும் சின்ன வயசுலேருந்து நான் அந்த அனுபவத்தில் கடந்து வந்திருக்கிறேன். எல்லா இடத்துலையும் முன்னாடி தள்ளிவிட்டு எல்லா வேலையும் செய்ய வச்சு கடைசியில் ஒரு நன்றி இருக்காது, ஒரு தேங்க்ஸும் சொல்ல மாட்டாங்க. கடைசியில் நம்ம யோசித்து பார்த்தா, ஐயோ இத்தனை காலங்கள் நம்மளை எப்படியெல்லாம் நடத்தியிருக்கிறான்னா, அதெல்லாம் நான் அந்தந்த சூழ்நிலையில் நான் அழுதுருக்கிறேன். கர்த்தர் என் கண்ணீரை பார்த்தார். இன்றைக்கு காலையில் கூட ஒரு ஊழியக்காரர் என்ற சொன்னார், என் குடும்பத்தில் பாஸ்டர் இவ்வளோ ஊழியம், என் குடும்பத்தார் தான் அந்த ஊழியத்தை செஞ்சாங்க, இவ்வளோ காணிக்கைகள் வந்தது, எல்லாரையும் கனப்படுத்தினாங்க, ஆனால் நான் இவ்வளவு உழைச்சேன், என்னை கனப்படுத்தலை. ஒரு அப்போ எனக்கு வந்து போட்டிருந்த ஒரு ட்ரெஸ்ஸை தவிர வேற இல்லை, எனக்கு ஒரு ஷர்ட் ஏதாவது எடுத்து கொடுப்பான்னு நினச்சேன், எடுத்து கொடுக்கல. ஒரு சின்ன பணமாவது கொடுப்பான்னு நினச்சேன், கொடுக்கல. அப்போ நான் சொன்னேன், கர்த்தர் நம்முடைய பெருமூச்சை பார்க்கிறவர், நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அடைகிற தேவன். தாவீது சொல்கிறார், என் அலைச்சலை அறிந்திருக்கிறேன், என் கண்ணீர் உம்முடைய கணக்கில் அளவு உள்ளது, உம்முடைய துருத்தில் அளவு உள்ளது, அவைகள் உம்முடைய கணக்கில், நம்முடைய கண்ணீர் அவருடைய கணக்கில் எழுதப்படுகிறது. ஆண்டவர் இந்த இடத்துல மோசையை நோக்கி, மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கு அவன் உண்மையுள்ளவன், நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவர் குஷ்டரோகியாக இருக்க கண்டார். பாருங்க அந்த அம்மா, பாருங்க குஷ்டரோகி, எவ்வளோ பெரிய ஒரு கோபத்தை, குஷ்டரோகங்கிறது ஒரு சாபமான ஒரு காரியம், அப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான ஒரு சாபத்தை கர்த்தர் அந்த ஒரு நிமிஷத்தில் கொடுத்தாராம். அன்பானவர்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, ஏதாவது திருச்சபைக்கு விரோதமாக நீங்கள் ஏதாவது பேசி அதெல்லாம் இப்போ நீங்கள் நார்மலாக இருப்பீங்க, ஆனால் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் உணர்த்தினால் மன்னிப்பு கேளுங்க. நாம் நியாயந்திருக்க நாம் யார்? மற்றவர்களை குறித்து பேசுவதை நிறுத்திக்கொள்வோம். ஆண்டவரே வேண்டாம், ஆண்டவரே அபிஷேகிக்கப்பட்ட சிலரெல்லாம் பார்த்தா வில்லங்கமான ஆட்களாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க ஒரு ஊழியக்காரங்களாக இருப்பாங்க, என்ன செய்யறது?
சிலர் வந்து இவங்கெல்லாம் ஊழியத்திற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படமா இருக்கும். ஏன் இப்படி செய்கிறார்கள், ஏன் இப்படி துணிகரமா இருக்கிறார்கள் என்று சொல்லி யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுவோம், தேவன் அவர்களை அபிஷேகித்திருந்தால் அந்த அபிஷேகத்தை அவருடைய கிருபை வரம் மாறாது என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அவர்கள் தேவனுக்கு கணக்கு கொடுக்கட்டும், நாம் அதை குறித்து பேசுவதற்கு நமக்கு எந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. இந்த இடத்துல மோசேக்கு பட்சமாய் தேவன் நிற்பதற்கு காரணம் அவன் உண்மையுள்ள மனுஷன். என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருக்கிறான், மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். பூமியிலே அவன் வேதம் சொல்கிறது, மோசேவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் அந்த நாட்களில் எவ்வளவு பாப்புலேஷன் இருந்தனோ அத்தனை பேர் மத்தியில் அவன் மிகுந்த சாந்த குணமாக இருந்தான். ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, உங்கள் சாந்த குணம் உலகத்திற்கு தெரிஞ்சு. நம்ம கோபக்காரனாக இருக்கிறது எல்லாருக்கும் தெரியுது, ஏற்கனவே அடிச்சு கிடிச்சு உடச்சி நெளிஞ்சு அல்லது எதாவது ரிப்பேர் ஆக்கி நாலு பேர்த்த டேமேஜ் பண்ணி இப்படி இருப்பாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இல்லையா. ஏன் வரல, ஏன் இந்த பிரச்சனை இல்லை, அவங்க இப்படி பேசிட்டாங்க, ஒரு வார்த்தை விட்டாங்க, ஒரு வார்த்தையை விட்டாங்க விட்டாங்கன்னு எத்தனை நாள் சொல்லிட்டு இருப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய சாந்த ஆண்டவரே கேட்போம், ஆண்டவரே சாந்த குணமுள்ள ஆவியை தாரும், சாந்த குணமுள்ள ஆவியை தாரும். ஆண்டவரே மோசே தான் அந்த சர்டிஃபிகேட் வாங்கினார், அடுத்தது வாங்கினது யாத்திரீங்களா, இயேசு கிறிஸ்து. அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுள்ளவர். அந்த இயேசுவை நோக்கி நம்ம பார்ப்போம். சரி, அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களோடு பேசுகிறார். யோசுவா தேவனோடு பேசி சூரியனை பார்த்து பேசுறாரு, சந்திரனை பார்த்து பேசுறாரு. சூரியனே நீ கிபியோனிலும் சந்திரனே நீ ஆயிலும் பள்ளத்தாக்கிலும் தரித்து நில்லுன்னாரு. ஒரு பகல் முழுவதும் சூரியன் விலகாமல் நின்றிருக்குன்னு சொன்னான். பிரியமானவர்களே, தேவன் யோசுவாவின் வார்த்தையை கனப்படுத்துவார் என்று சொன்னால் ஏன் உங்களுடைய வார்த்தையை கனப்படுத்தி சூழ்நிலையை நிற்க வைக்க மாட்டார். நம்முடைய தேவனால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நமக்கும் தேவனுக்கும் சரியான உறவு இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஏன் யோசுவாவுடைய வார்த்தையை கனப்படுத்தினாருன்னா, ஆண்டவர் சொன்னார், யோசுவா பார்த்து நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன், உன் இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் ஒன்றும் உன் நாவிலிருந்து பிரியாதிருப்பதாக ஒரு எச்சரிப்பு கொடுத்தார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து. அப்புறம் மோசையோடு இருக்க மோசை இருந்தது போல யோசுவாவோடும் இருக்கும்படியாக ஆண்டவர் அவனை கனப்படுத்தினார். மூன்றாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யோசுவா சொன்ன ஆலோசனையின்படி ஆசாரியர்கள் போய் நின்றார்கள். நின்று யோர்தானிலே கால் ஊன்றும் பொழுது அவர்கள் உள்ளங்கால் பட்ட உடனே பிரவாகித்து வந்த யோர்தான் வெள்ளம் ரெண்டாக பிரிந்து அற்புதமாக பாதி உண்டானது. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, கத்தர் யோசுவாவோடு இருக்கிறார் என்று சொல்லி ஜனங்கள் அறிந்து கொண்டார். ஏன்னா ஜனங்கள் வந்து யாரையும் பார்த்து யாரை பார்த்து வந்தாங்க, மோசையை பார்த்து அந்த லீடர்ஷிப்பில் வந்தாங்க. ஒருவேளை உங்கள் பொறுப்பில் உங்களுக்கு முன்னாடி ஒரு லீடர் இருந்திருக்கலாம், அவருக்கு பின்னாடி நீங்கள் அந்த ஒரு பொறுப்பை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கலாம். கத்தர்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், ஒருவேளை இனி வருகிற நாட்கள் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பாருன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லு, ஜோமன் ஆண்டவரே மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன்னு சொன்னீங்களே. திருமணமாக போகுது, திருமணமாக நீங்க குடும்ப வாழ்க்கையில பிரவேசிக்க போறீங்கன்னா அது ஒரு புது அனுபவம். நீங்க சொல்லணும், ஆண்டவரே என் தாய் தகப்பனோடு நான் வளர்ந்த நாட்கள் என்னோடு இருந்தது போல என் கணவன் வீட்டார் அல்லது என் மனைவி வீட்டாரில் நான் கால் வைக்கும் பொழுது நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும், நான் புத்திமான நடந்து கொள்ளத்தக்கதா, எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே, என்னோடு இருக்கிறீர் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்துங்கப்பா. ஏனென்றால் நம்ம கூட இருந்தால் கத்த சும்மா இருக்க மாட்டார், ஏதோ ஒரு நல்ல கிரியை செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம தெய்வ பிள்ளைகளாக இருக்கிறனால தானே நம்ம போராடலாம். நம்ம எங்கேயாவது வம்புக்காக நம்ம புறப்பட்டு போகிறோமா, யோசித்து பாருங்க. ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், இப்பொழுது நாலு பேர் அடிக்கிறதுக்காக போகிறேன், எனக்கு கூட வாருன்னு சொல்லி என்னைக்காவது எந்த கிறிஸ்தவனாவது உண்மையாக ஜோம் பண்ணுவாங்களா? ஒரிஜினல் கிறிஸ்தவன் ஜோம் பண்ணவே மாட்டான். எனக்கு கேட்டால் ஆண்டவர் எடுத்தனே சொல்ல, என்னப்பா என் வா, நான் என்ன சொன்ன அவனுக்கு, உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு,
உன் குற்றத்தை மன்னிக்கிறது போல நீ அவனுடைய குற்றத்தை நீ என்ன செய்? மன்னின்னு சொல்லியிருக்கிற நம்ம கசப்ப வைத்திருக்கிறோமே, வைராக்கிய வைத்திருக்கிறோமே. அப்போ அந்த ஜபத்திற்கு பதில் கொடுப்பார ஆண்டவர் சொல்கிறார், துன்மார்க்கனுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதற்காக ஜபிக்கிறோம்? ஆண்டவரே என்னை ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் பயன்படுத்தும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு கேண்டில் போல, கேண்டில் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ உருகுதோ அவ்வளவுக்கோ என்ன செய்யுமா, பிரகாசிக்குமா. அதே போல் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படியே சேஃபாக வச்சுக்கிற வாழ்க்கையில் கத்திற்காக சிலுவையை சுமக்கணுங்க. லக்ஸரி வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் தராரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அப்போஸ்தலாகி பவுலுக்கு கொடுக்கப்பட்ட போல ஒரு முள் இருக்க தான் செய்யும், ஒரு வேதனை வரதான் செய்யும். அதை அப்படியே சகிச்சு பொறுமையோடு நம்ம இந்த சிலுவை பாரத்தை நம்ம சுமப்போம் என்று சொன்னால் அவருடைய கிருபை நம்மை பலப்படுத்தும். கத்தர் நம்மை உத்தமர அநேகருக்கு ஆசீர்வாதமாக நிறுத்துவார். வேதம் சொல்கிறது, இயேசு பரிசுத்தாவியனவர் நிரப்பப்பட்டு அவர் நன்மை செய்யும்படியாக சுற்றித் திரிந்தார். ஹல்லேலூயா. ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ஊடி, அதாவது கேசட்டில் நான் கேட்டிருக்கிறேன். ஆசீர்வாத ஊற்றா என்னை மாற்றும் தெய்வமே, பேசிட அருள் வாக்கை இந்த நாவில் ஊற்றுமே. ஆசீர்வாத ஊற்றா, எவ்வளவு அருமையான ஒரு பாடல் பாருங்க. ஆசீர்வாதத்தின் ஊற்றா என்னை மாற்றுங்கப்பா, பேசிட அருள் வாழ்க்கை என் நாவில் தாருமே. போன வாரம் நான் ஒரு பகுதிக்கு ஜபத்துக்கு போயிருந்தேன். அப்போது ஒரு டாக்டர்மா அவங்க வந்து எங்கிட்ட, அங்கே வந்து எல்லாரும் ப்ரேயரில் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க ப்ரேயர் தொடங்குறதுக்கு முன்னே அவங்க இருதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அதில் ஆராதனை போல தான் நடத்துவோம், சாட்சிக்கான நேரம் கொடுப்போம். ஆனால் அவங்க வந்து முன்கூட்டி பேச ஆரம்பித்தாங்க, பாஸ்டர் என்னுடைய கிளினிக்கில் நீங்கள் ஜெபம் பண்ண மாதிரியே இப்போ நிறைய பேஷண்ட் வர ஆரம்பித்தாங்க. இப்படி ஆரம்பித்து சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ரெண்டு வயசானவங்க, ஏய் பேசாம விட்டு இப்போ சொல்லாத அப்படின்னாங்க. எனக்கு என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு நினச்சேன். அப்போ அதெல்லாம் அது அவருக்கே தெரிஞ்சிடும் அப்படின்னாங்களா. இப்போ என்னன்னா எனக்கு ஒரு பெரிய பாரத்தை எடுத்து தலையில் வச்ச மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அவங்க வந்து அவங்க பார்க்குற பார்வை எப்படி இருக்குது, அது அவருக்கே தெரிஞ்சிடும், அவருக்கே அது வெளிப்பட்டுரும் அப்படிங்கும்போது, இப்போ இந்த வரங்கள் எப்படி கிரியை செய்யணும் இல்லைங்களா. அப்போது அவங்க விசுவாசம் அந்தளவுக்கு இருக்குது. அவங்க வந்து ஏதோ நேத்த முந்தனத்து வந்துட்டு இல்லை, அவங்க சில ஏறக்குறைய இந்த ஒரு வருஷமாக அப்படி இந்த ஜெபம் போயிட்டுருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அந்த ஜெபம் நல்லா நடந்துட்டுருக்குது. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப, அதாவது என்னுடைய ஒரு சிலர் எங்கள் மாமனாருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவங்கெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முடியும். அவங்கெல்லாம் பேசினாலே இந்த மேரேஜ் ஆன புதுசில் எல்லாம் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு நம்ம அரகுற இங்கிலீஷ் வச்சு அவங்கள்ட்ட பேச முடியாது, நான் ஒருத்தன் தான் அப்படியே பேன்ட்டு இருப்பேன். ஆனால் என் உள்ளத்துக்குள்ளே ஒன்று ஓடும். எப்படின்னா உட்காந்து 10-15 பேர் நல்லா சிரித்து அப்படி பயங்கரமாக பேசிகிட்டு இருப்பாங்க. நான் ஆண்டவரே ஒரு நாள் வரப்போகிறது, இவர்களுக்கு என்னை ஆசீர்வாதமாக வைக்க போகிறீங்க, இவர்கள் மத்தியில் ஒரு ஊழித்து வச்சுருக்கு இப்படி சொல்லி அந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ணிகிட்டு இருப்பேன். நடந்தது என்னென்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மரண வீட்டில் போய் இவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது கத்தர் அங்கே ஒரு சிலருக்கு ஜப தேவை உண்டு பண்ணினார். அந்த ஜபங்களுக்கு கத்தர் பதிலாக உண்டானது. அதற்கு பின்பதாக அவங்களுக்குள் விசுவாசம் பெருகிவிட்டது. அப்போ அந்த அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கார்த்தை சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, இந்த மாதிரி அது அவருக்கு வெளிப்படணும். இப்போ எல்லா ஜெபமும் முடித்தாச்சு, தேவனுடைய வார்த்தையை கொடுத்தேன், அதுலேயும் கத்தர் பேசிட்டார். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக வழக்கமாக நம்ம இதை செஞ்சிட்ருக்குறோம், இண்டிவிஜுவலாக ஜெபம் பண்ணியாச்சு. ஜெபம் முடித்து லஞ்ச் முடித்தாச்சு. முடிச்சுட்டு வீட்டில் இருந்து வெளியே வரும்போது நான் முன்னாடி வரேன், அவங்க வெளியிருந்து வந்தவங்கலாம் அப்படி போகிறாங்க. அப்போ அவங்க பேசிக்கிறாங்க, நான் தான் முதலே சொன்னேன்ல, அது அவருக்கே தெரிஞ்சது, என்னத்தை வெளிப்படுத்தினார் என்னத்தை ஆண்டவர் பேசினார்னு எனக்கு அதுவும் தெரியல. ஆனால் அது பேசிக்கிறாங்க, எனக்கு நல்ல வேலை ஒரு ஆன்சர் காதல் கழிச்சிச்சு, இல்லாட்டினா இன்னைக்கு வரைக்கும் என்ன பேசினாரா பேசலையா அப்படிங்கிறது இருந்திருக்கும். இது ஒரு ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு தான். ஆனால் இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் இருக்கும் பொழுது கர்த்தர் தன்னுடைய இருதயத்தில் உள்ளதை வெளிப்படுத்துவார்.
இங்க இருக்கிற இங்க நான் மட்டும் தீர்க்க தரிசின்னு சொல்ல வரல, என்னுடைய சகோதரன் கூட தீர்க்க தரிசி. எனக்கு தெரியும் என்னுடைய மனைவி நல்ல ஒரு தீர்க்க தரிசி. கத்திரங்கள் அவங்களுக்கு மறை பொருளை வெளிப்படுத்துகிறார். உங்களில் அநேகர் இருக்கிறீங்க, நீங்க அனல் மூட்டப்படாமல் இருக்கிறீங்க, நீங்க அதை பயன்படுத்தாமல் இருக்கிறீங்க. ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தினா, ஒரு வேலை வரத்தை எப்படி யூஸ் பண்ண தெரியலன்னு சொன்னா கேளுங்க, நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். நம்ம பயந்துட்டு நம்மளே அறகுறையா இப்படி இருக்கும் வரைக்கும் நம்ம யாருக்கு பிரயோஜனப்பட மாட்டோம். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை, இந்த மறைப்பொருளாய் பேசுகிற வார்த்தை, எப்படி யோசேப்புக்கு மறைப்பொருள் வெளிப்பட்டதோ, எப்படி தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்பட்டதோ, அதே போல கர்த்தர் மறைப்பொருளை நமக்கு வெளிப்படுத்துவார் என்று சொன்னால் அந்த ரங்கத்தில் தேவனோடு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் இன்னொரு சப்ஜெக்ட் கூட எடுத்த நேரம் கடந்து விட்டது, நான் இதோடு முடிக்க முடியாது விரும்புகிறேன். ஜெபத்தின் மேன்மை, தேவனோடு பேசுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் ஜெபமாய் மாறும். அந்த ஜெபம் வந்து விசுவாசத்தில் நம்மை ஊக்கப்படுத்தும், தைரியப்படுத்தும். அப்புறம் நம்ம ஜெப வீரர்களாக மாறும் பொழுது நம்ம வாயிலிருந்து சொல்கிற வார்த்தை அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. சூரியனை பார்த்து சொன்னான், ஏற்கனவே அப்படி நடந்திருந்தா கூட அதை வச்சு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல எந்த ஒரு இதுவும் இல்லை. என்கிட்ட யுத்தம் முடியணும், எமோரியரோடு இருக்கிறதான அந்த யுத்தத்தை தீர்க்கணும், கர்த்தர் நியாயத்தை சரி கட்டணும்னு சொல்லி நின்று சூரியனை தருத்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி. எனக்கிட்ட அங்கெல்லாம் யுத்தம் பண்ணுறதுக்கு வேறு லைட்டு கிடையாது. அந்த ஒரு பகல் முழுவதும் அது சரித்திர ஹிஸ்டாரிக்கலில் அந்த இயற்கை கீழ்ப்படிந்ததுங்கிறதுக்கு இந்த ஒரு ஆதாரம் தவிர வேறு எதுவுமே இல்லைங்கிறாங்க. அவ்வளோ ஒரு மகிமையான ஒரு காரியத்தை, சூரியனையும் சந்திரனையும் அப்படி நிற்க வைத்திருக்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் ஒரு தேவ மனுஷனுடைய வார்த்தையை அங்கீகரித்தார் என்று சொன்னால், என் அன்பான சகோதரி சகோதரி சூழலில் மத்தியில் அப்படி மனதிற்குள் ஆண்டவரே இந்த மனுஷனுடைய வாயை நீங்கள் கட்டுங்க, நான் கட்டுவாரா கட்டுவான்டாரா. நம்ம சூனி வைக்கிறவங்க இல்லைங்க. நேற்று ஒருவர் எனக்கு ஜபத்திற்காக ஃபோன் பண்ணார். அவர் சொன்னார், பாஸ்டர் நான் இங்கே இருந்தேன், அந்த ஊரில் பக்கத்து வீட்டுக்காரன் சூனியை வச்சான், அப்புறம் சரி நான் அங்கேருந்து வந்தோம், நான் அப்புறம் வந்து இங்கே கொஞ்ச நாள் இருந்தோம், அங்கே 6 மாதம் இருந்தோம், அங்கே வந்து அந்த வீட்டு ஓனர் எனக்கு சூனியை வச்சான், அப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு போனோம். இப்படி சூனியம் சூனியன்னு என்னடா இவர், என்னடா பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, அவரே பாவம், அவரே வீட்டு வாடகை கூட கட்ட முடியாத நிலைமையில் இருக்கிறாரு. சூனியம் வச்சாமல், பில்லு சூனியம் வச்சான், மந்திரம் வச்சான்னு சொல்லிட்டு இருந்தா இதை கேட்கும்போது சிரிப்பாக வருது. அப்போ இவங்க என்றைக்கோ செய்ய விட்ட ஒரு சூனியத்தின் வல்லமையை நினச்சி பயந்து கொண்டே தான் இருக்கிறார்கள் இன்றைக்கி. அப்படி தான், ஐயோ தலைவலி மாதிரி இருக்குதே, அது அந்த தலைவலியாக இருக்கிறோமோ, அது இப்படி கொண்டு போய் விட்டுருமோ. ஒரு முறை போன 2 வாரத்துக்கு முன்னாடி நானும் என்னுடைய சகோதரனும் ட்ராவல் பண்ணும் பொழுது நிறைய ஆவிக்குரிய கருங்களை பேசி கொண்டு போனோம். அப்போ அவர் சொன்னார், ஆனால் இந்த ஜபத்தில் இந்த வார்த்தை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்க, வேண்டாம். அதனால தான் நான் வந்து பலிபடுத்துகிற சில வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறேன். சிலரெல்லாம் சில பாசஸ்கெல்லாம் மைக் எடுத்தனா இங்கே இருந்து யார் யாரை கத்த முடியுமோ திட்ட முடியுமோ எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, மைக்கிலே செய்வாங்க. பலிபடுத்த அதற்காக பயன்படுத்தக்கூடாது, அது தவறு. ஆனால் நம்ம நம்மளை அறியாமல் சில வார்த்தை ஜபத்துலேயும் சரி, அது தேவனுக்கு பிரியமில்லாத அல்லது அவிசுவாசமான வார்த்தை வந்து விடுகிறது. நம்ம வாயில் சாதாரணமாக இல்லை, சூரியனை நிறுத்தக்கூடிய வல்லமை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. அருமையானவர்களே, தேவனோடு நம்ம என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும. ஜெபிக்க டைம் இல்லை பாஸ்டர், ஜெபமெல்லான்னு போனேன் அப்படின்லாம் சொல்கிறீங்களா? இனிமேல் அந்த மாதிரி டைலாக்லாம் சொல்ல முடியாது. பேசுறதா இருந்தால் எங்கே வேணுமா என்ன செய்யலாம், ஏன் தனியாக பேச முடியுதில்ல, பேசுகிறீங்களா இல்லையா? நான் மட்டும் தான் இறங்கி வேலை செய்யணுமா அப்படியே அடுப்பிட்டு என்ன செய்கிறீங்க? உங்கள் வீட்டில் இருக்கிற நாத்தனார் அவங்க இவங்கள திட்டிகிட்டு தானே வேலை செய்கிறீங்க? யாரோ ஃபோன் பண்ணி வச்சுருப்பாங்க, இவங்கன்ட்டு என்ன செய்கிறீங்க? வேலை செஞ்சுக்கிட்டு அந்த கோபத்தில் நான் எங்கள் வீட்டில் ஹெல்ப் பண்ணுற அம்மாட்ட சொல்வேன், அம்மா இது அழுக்கு போகலன்னா கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு யார் பிடிக்கலையோ அவங்கள நினச்சிங்க, அப்புறம் நினச்சிட்டு துவங்கி அந்த அழுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னு வேடிக்கை நான் சொல்கிறது உண்டு.
சில டைம் ரொம்ப ஷர்ட் நல்ல ஷர்ட் இருக்கும், நஞ்சு போன மாதிரி இருக்கு. என்னம்மா யா வீட்டில் யாராவது பிரச்சனையா? அவங்க நினச்சிட்டு தோசிலாம் நான் கேட்டிருக்கிறேன். சரி, கோவம் வருதில்ல, நம்மளை அறியாமல் இப்படி இப்படிலாம் வருதில்ல. பிரியமானவர்களே, பெணாத்திரமே யார் யார்கிட்ட பேசுகிறமே, ஃபோன் இப்படி வச்சுக்கிட்டே சிலர் இப்படியே அத்தனை வேலையும் நிறைய பேர் பாருங்கள், இப்படியே டிரைவிங் எல்லாத்தையும் இப்படி முடிச்சிருவாங்க. கடைசி இப்படி போய் ஹாஸ்பிட்டலேயும் என்ன செய்வாங்க, படுத்து கிடப்பாங்க. நேற்று ஒரு தம்பி பையன் சொல்கிறான், டாடி பாவம் ரெண்டு கையும் அடிபட்டுருக்குது. அடுத்து சொன்னான், எப்படி டாடி டாய்லெட் போயிட்டு அவர் மேனேஜ் பண்ணுவார், ஆக்சிடென்ட். இதெல்லாம் இந்த மாதிரி விபரீதமான காரியங்கள் செய்தா நல்லது செஞ்சு இப்படிலாம் ஆகாது. இதெல்லாம் எப்படி எப்படியோ நம்ம தொடர்பு கொள்கிறோமே, எப்படி எப்படியுமே நம்ம ஒரு மனுஷங்கிட்ட பாருங்க, இந்த கிரிக்கெட் டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லி அவன் எப்படியெல்லாம் கொதிச்சு எழும்பி அந்த கிரிக்கெட் வீரர்களுக்காக எவ்வளோ பெரிய அன்பும் அந்த இது வச்சு. இயேசு உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம ஒரு காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுமே, சுவாசிக்க காற்று கொடுத்து, ஆகாரம் கொடுத்து, உடைய கொடுத்து, இத்தனையும் செஞ்ச தேவன்கிட்ட, ஏசப்பா டைம் இல்லை, டைம் இல்லை, நான் அப்புறம் ஜெபம் பண்ணுறேன், நாளைக்கு ஒரேடியாக ஜெபம் பண்ணுறேன், அப்புறம் ஒரேடியாக எங்கே போய் ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்கும், பண்ண வேண்டியதாக இருக்கும். யோனா மீன் வயிற்றுக்குளிருந்து ஜெபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. ஜபத்தின் மேன்மை தெரிந்த யோனாவுக்கு மீனின் வயிற்றிலிருந்து ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு பரிதாபமான நேரம். அதை காற்றுள்ள போதே வீடு அமைதியாக இருக்குதா, உடனே மல்லாக்கப்படுத்தி டிவி போடாதீங்க, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை கட்டப்படும், உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும். பேசுங்க, அப்படியே உங்கள் ஆஃபீஸ் சீட்டில் உட்காந்துட்டு, ஏசப்பா. சிலர் வந்து என்ன செய்யணும், ஆஃபீஸ் போகும்போது பைபிள் எடுத்துகிட்டு போகிறது, இது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸ் வேலை தான் என்ன செய்யணும். ஆனால் ரெண்டு காரியத்தை செய்ய முடியுதுல்ல, பேசிக்கிட்டே ஃபோன் பேசிக்கிட்டே நினச்சிக்கிட்டே எவ்வளோ காரியம். அதே போல் மனதில் தேவனோடு பேசுங்களே, நிகைமையாக போல தேவனோடு பேசிக்கொண்டு நிகைமை என்ன செய்த மனதில் பேசிக்கொண்டு, அடுத்தது ராஜாவை பார்த்து உமக்கு சித்தமானால் இந்த இடிந்து போன அலங்கத்தை கட்டி எழுப்புவதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் என்று சொன்னார். ஆனால் வேதம் சொல்கிறது, அவன் மனதிலே தேவனோடு பேசினபடினாலே கர்த்தர் நெகேமியாவுக்கு ராஜாவின் கண்களில் தயவும் இறக்கும் கிடைக்க செய்தார். ஹலலூயா. யோசுவா தேவனோடு பேசினாலே சூரியனும் நின்றது, சந்திரனும் நின்றது, ஜெயமும் கிடைத்தது. ஹலலூயா. ஜெயம் கர்த்தரால் தாங்க வரும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஓ ராபாபா சந்தோ ராபா லாராபா. ஜெயத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆனால் நாம் ஜெபிக்க மறந்து விட்டோமே, ஜெபம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறதே. மூத்த ஊழியர்கள் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன், ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீட்டிற்கு சமம் என்று சொல்லி. இன்றைக்கும் அநேகர் ஜெபிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், ஆண்டவரே சுருக்கமான ஜபத்திற்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி. எத்தனை நாள் இந்த ஜபத்தை நம்ம சொல்லி கொண்டிருப்போம், சுருக்கமான ஜபம் பெருக்கமான ஆசீர்வாதம் என்று சொல்லி. நிறுத்திக் கொள்வாண்டவரே, நான் எலியாவை போல கருத்தாய் ஜபிப்பே, அப்பா கருத்தாய் ஜபிப்பே, ஜபத்தின் மேன்மை குறித்து எனக்கு அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் ஜபிக்காதவனாய் நான் இருந்திருக்கிறேனே. இயேசுவானவர் நீர் ஊழியத்தை துவங்கும் பொழுது பிதாவை நோக்கி ஊழியத்தை ஆரம்பித்தீர் அப்பா, உபவாசத்திலே 40 நாள் உபவாசத்தோடு ஊழியத்தை ஆரம்பித்தீர். ஆண்டவரே உம்முடைய ஜீவனை அர்ப்பணிக்கும் பொழுது கூட பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜபத்தோடு தன்னுடைய ஊழியத்தை முடித்திருக்கிறார் என்று சொன்னால், ஜபம் எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவரே ஜப ஆவி எனக்கு தாரும். ஆண்டவரே எல்லாரும் கரங்களை உயர்த்தி கேட்போம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ மக்கள் நன்றி 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 நன்றி. ஓ ஜெப ஆவி ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா. Thank you.
ஸ்தோத்திரம் ஜெபிக்கணுமே, ஸ்தோத்திர ஜெபம் விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்பம் ஜெபம். இந்நேரமும் நான் ஏறெடுக்க, இந்நேரமும் நான் ஏறெடுக்க, வலது கரத்தை உங்கள் மேல வைத்து, ஆண்டவரே ஒரு ஜெப ஆவி என் மேல ஊற்றப்படட்டப்பா. நான் ஒரு புலம்புகிற கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எப்பொழுதும் அவிசுவாசப்படுகிற ஒரு கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது. எப்பொழுதும் பிரச்சனையை மற்றவர்களிடத்துல சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறவனா நான் இருக்கக்கூடாதப்பா. எப்பொழுது என் தேவனை காண்பேன், எப்பொழுது அவரிடத்துல என் காரியங்களை சொல்லுவேன் என்று சொல்லி அந்த ஏக்கத்தோடு நான் காத்திருக்கிறவனாய், அந்த ஜெப நேரத்திற்காக நான் இருக்கிறவனாய் என்னை மாற்ற ஆண்டவரே. ஓ எப்பொழுது உம்மை காண்பே ஏங்குதையா என் இதயம், எப்பொழுது ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக அப்படி விட்டு கொடுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் என் ஜெப வாழ்க்கை மாறணும், ஆண்டவரே நான் ஜெபிக்கணும் அப்பா, நான் நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்றேன், எதற்கும் மொபைல் எடுத்தா வைக்கிறதே இல்லை. ஆண்டவரே எத்தனை பேர் தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீங்க, எதை குறித்து அதிகமா நீங்க நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஒரு விக்கிரகாரதான கூட. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாததுக்கு காரணம் ஜெபம் இல்ல, குறைஞ்சு போயிருச்சு, என்னை ஒப்பு கொடுக்கிற அப்பா, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஓ ஜெபிப்பே ஜெபிப்பே ஜெபிப்பே, நான் இன்னும் ஜெபிப்பே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் ஜெபிக்கணும் அப்பா, இன்னும் ஜெபிக்கணும். சீஷர்ல போல கேட்கணும், யோவான் சானகிரிஸ்தன் சீஷர்லுக்கு ஜெபிக்க கற்றுக்கொடுத்தது போல எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுக்கொடுங்கன்னு சொல்லி சீஷர்கள் தாங்கமா கேட்டாங்களே. ஆண்டவரே கேளுங்க, எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. பரலோகத்தின் பிதாவே, உமது நாமமே பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக சொல்லுவோமா, பரிசுத்தப்படுவதாக, உம் ராஜ்யம் வருவதாக. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா 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 பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல. எல்லாரும் இருக்கிற இடங்களை எழுந்திருத்து நின்று பரமண்டலத்தில் ஜெபமா எண்ணி இதை நம்ம உணர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவா. எல்லாரும் எழுந்திருத்து நின்று கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமா. உம் சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல,
ஜெபத்தின் மேன்மையை உணர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் ஜெப வாழ்க்கையில் நாங்கள் சிறந்த விளங்க உதவி செய்வாராக. ஊருக்கு போயிருக்கான பிள்ளைகளையும் பாதுகாத்துக்கணும். இந்த செய்தியை தூரத்திலிருந்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விசுவாசம் பெருகட்டும். ஜெப வாழ்க்கையில் ஒரு விருத்தி உண்டடைவதாக. பிரசங்கம் பண்ணின என்னுடைய வாழ்க்கையிலையும் பிரசங்கத்தை கேட்டபடி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஜெப வாழ்க்கையில் ஒரு மேன்மை காண உதவி செய்யும். சகல துதிகர மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே.